நீடில் போட்டு பயோப்சி பண்ணதுனால கேன்சர் பரவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, இது உண்மையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த நீடில் போட்டு பயோப்சி பண்ணதுனால கேன்சர் பரவாது, ஸோ அது வந்து ஒரு தவறான கருத்து. இதில் என்ன அப்படின்னா, நீடில் போட்டு என்னன்னு தெரிஞ்சு கிளியராக ஒரு டயக்னோசிஸ் இருந்ததுன்னா தான் அடுத்தது மேற்கொண்டு என்ன பண்ண முடியும்னு சொல்ல முடியும். இப்போ சில பேர் கேட்பாங்க, ஏன் நீடில் போட்டு பயோப்சி பண்ணும், எப்படியும் இந்த கட்டி எடுக்கத்தானே வேணும், எடுத்துட்டா என்ன, இந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ நிறைய கட்டிகள் எடுக்க தேவை இருக்காது. இப்போ 10 கட்டி எடுத்தோன்னா அதில் 9 வந்து கேன்சர் அல்லாத கட்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாதாரண கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீடில் போட்டு அது என்ன கட்டின்னு தெரிஞ்சு சாதாரண கட்டி அப்படின்னா அது சில சமயம் ஒரு நிறைய நேரம் வந்து அதை வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிடுவோம். ஸோ அப்போ அது மாதிரி டைரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அனாவசியமாக ஒரு சர்ஜரி, அதில் பிரெஸ்டில் ஒரு ஸ்காரு, ஒரு அனஸ்தீசி, அதுக்கான செலவு, அதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீடில் போட்டு அந்த கட்டி என்ன டைப் கட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பிளான் பண்ணணும். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்படியே அது கேன்சராக இருந்தாலும் ஸோ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஸோ இப்போ கேன்சர்னு தெரிஞ்சால் அடுத்தது அதை எப்படி எடுக்கணும்னு பிளான் பண்ணுவோம், என்ன ஸ்டேஜ்னு பார்ப்போம். ஸோ இது இது பிரெஸ்டில் மாத்திரம்தான் இருக்கா, இல்லை அக்கல்ல இருக்கிற லிம்ஃப் நோட்ஸுக்கும் கழைகள்னு சொல்லுவோம் இல்லையா, நெறின்னு சொல்லுவோம், ஸோ இதுக்கு பரவி இருக்கா, இதெல்லாம் முதல்லையே தெரிஞ்சுக்குவோம். ஸோ அது பொறுத்து எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறது, எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணுவோம். ஸோ இதை எடுத்த உடனே ஆப்ரேஷன் பண்ணிட்டோன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாமல் அப்போ இன்னொரு தரம் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஸோ அதை எடுக்கிறத சரியாக எடுக்கலை அப்படின்னா இன்னொரு தரம் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அப்புறம் அக்கல்ல டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு தரம் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதை அந்த சில சமயம் என்னாகும், அந்த எடுக்கிற விதம், ஸோ எடுக்கிற விதம் வந்து சரியாக எடுக்கலை அப்படின்னா இப்போ வேண்டாத ஒரு செடி முளைக்கிறது, அது வந்து அந்த களையை பிடுங்கி எரியணும் அப்படின்னா அதை எப்படி எரியணும்னு நினைப்போம், வேரோடு எடுத்து போட்டால் தான் அது திருப்பியும் அந்த களை அந்த இடத்துல முளைக்காது. ஸோ அது அதை வந்து பிளான் பண்ணி எடுக்கிறோம் எடுக்கும்போதே. அது மாதிரி இல்லாமல் அவசரப்பட்டு எடுத்தோன்னு ஆப்ரேஷன் என்ன கட்டின்னு தெரியாமல் ஆப்ரேஷன் பண்ணால் அதை எடுக்கிறத சரியாக எடுக்காமல் விடலாம். அப்படி இருந்தால் அது திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாகிறது. ஸோ இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் இருக்கிறதுனால ஒரு கட்டின்னு பார்த்தா எடுத்த உடனே ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து என்ன கட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு தேவையான இன்ஃபர்மேஷன், இந்த கட்டி நெறிக்கு பரவிருக்கா, இது அந்த இடத்துல மாத்திரம்தான் இருக்கா இல்லை வேறு இடத்துல இருக்கா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக ஒரு ஆப்ரேஷன் பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ இது எப்படி எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால், இப்போது சப்போஸ் இப்போ சென்னையில் குடியிருக்கவங்க பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. எடுத்த உடனே தெரிஞ்ச உடனே டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கையில் பார்த்த உடனே நம்ம பெட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு நேராக பெங்களூர் போய் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியோ இல்லை ஏர்போர்ட்டில் இறங்கியோ அப்புறமாவா வீடு பார்க்க ட்ரை பண்ணுறோம், இல்லை அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி ரெண்டு விசிட் போய் வீடு எங்கே இருக்குது, ஆஃபீஸ் எங்கே இருக்குது, ஸ்கூல் எங்கே இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு வீடு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணுறோம், லக்கேஜை கொண்டு போகிறோம். ஸோ அது மாதிரி தான், இங்கே கட்டின்னு தெரிஞ்சது அப்படின்னா அது என்ன கட்டி, அது என்ன ஸ்டேஜில் இருக்குது, எங்கே வேறு எங்கேயாவது பாதிப்பு இருக்கா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தான் ஆப்ரேஷன் பண்ணணும். எடுத்த உடனே நேரடியாக கட்டின்னு பார்த்தோன்னே அடுத்த நாளே ஆப்ரேஷன் இறங்கக்கூடாது.